Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. நான் உங்க சரண்யா. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ரிலையன்ஸ் ஜியோ அவரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ அதை தொடர்ந்து மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்றதுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 10618 அப்படிங்கிற லெவல்ல 10 புள்ளிகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நிஃப்டி ஓபன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாவே ஓபன் ஆகி தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து 10827 வரைக்கும் ஹை போயிட்டு அந்த ஹையை தக்க வச்சுக்காம 10577 வரைக்கும் லோ வந்துட்டு அப்புறம் 10618 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 o'clock வரைக்கும் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை கிளியரா கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல 26 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 24 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் முடிவடைந்திருக்கு. இன்னைக்கு வந்து பிராட் மார்க்கெட் இண்டைசஸும் மிக்சட் தான். லைக் நிஃப்டி 50 பாசிட்டிவா இருக்கு, நிஃப்டி 100 பாசிட்டிவா இருக்கு, பட் நெக்ஸ்ட் 50, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி. ஸ்மால் கேப் 50 மட்டும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து 51 புள்ளிகள் வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர்ஸ் வந்து 15 புள்ளிகள் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் 35 புள்ளிகள் நெகட்டிவ், பட் எஃப்எம்சிஜி 207 புள்ளிகள் 0.67% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் 5%க்கு மேல பாசிட்டிவ். இன்னைக்கு ஐடி செக்டர் தான் டாப் ஆஃப் த ஸ்டாக்ஸ். விப்ரோ இன்னைக்கு வந்து 16% ஏறிச்சு. ஆக்சுவலா Q1 ரிசல்ட் பாசிட்டிவா வந்தது. என்ஐடி டெக், இன்ஃபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு Q1ஓட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாம ஒரு டீல் ஒன்னு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு ஸ்டாக்கை 6%க்கு மேல ஃபேவரா கொண்டு போயிருக்கு. நக்யூரி, ஹெச்சிஎல் டெக், டெக் மகேந்திரா, டிசிஎஸ் இன்னைக்கு டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ ஐடி இண்டெக்ஸ்ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல 8 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 2 ஸ்டாக் வந்து மைன்யூட் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மீடியா டவுன், பட் மெட்டலும் ஃபார்மாவும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி பேங்க், அதுக்கப்புறம் பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு. அதர் இண்டைசஸ்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி கன்சப்ஷன், நிஃப்டி சிபிஎஸ்சி, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா எல்லாமே நெகட்டிவ், பட் எம்என்சி மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா விப்ரோ தான் டாப் கெய்னர், 16.89%. அதை தொடர்ந்து இன்ஃபி, ஹெச்சிஎல் டெக், டெக்மா கேந்திரா, டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதுக்கப்புறமா ஐடிசி, ஹீரோ மோட்டர் கம்பெனி, பஜாஜ் ஆட்டோ, இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர். டாப் லாசஸ்னா ரிலையன்ஸ் 3.89%. ஆக்சுவலா ரிலையன்ஸோட ஸ்டாக் வந்து காலையில ஏறிட்டு தான் இருந்தது. நானே டே பிஃபோர் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒரு சின்ன இறக்கம் கொடுக்கும். கரெக்டா அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாக். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு தொகுப்பா தனியாவே வீடியோ போடுறேன். சிம்பிளா அவங்க சொன்னதுல முக்கியமான தகவல்கள் என்னென்னங்கிறத போடுவோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1978 வரைக்கும் ஹை போன ஸ்டாக்கு அங்க இருந்து கடகடகடன் இறங்கி 1798 வரைக்கும் லோ வந்துட்டு 1844 73 புள்ளிகள் 3.81% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல், கெயில், ஜீல், இன்ஃப்ராடெல், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஸ்ரீ சிமெண்ட் எல்லாமே ஒரு டாப் லாசஸ் ஆன ஸ்டாக்ஸ். இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் 5 paisa, ஆர்த்தி ட்ரக், அலம்பிக் லிமிடெட், பிர்லா சாஃப்ட் லிமிடெட், கோரமண்டல் இன்டர்நேஷனல், தனுகா அக்ரிடெக், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்ஃபிபி மாவனியும் ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் 52-week ஹை, டாக்டர் லால் பெத் லெபார்டரிஸ், லார்சன் லெபார்டரிஸ், லார்சன் இன்ஃபோடெக் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த கெய்னர் ஸ்டாக்ஸா இருக்கு.
அப்புறம் 52 வீக் லோவர் டச் பண்ணது ஆர்த்தி சர்ஃபெக்ட்ஸ் லிமிடெட் மிட்டல் லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் லோ கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ரிலையன்ஸ்க்குள்ளே வருவோம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட் நடந்ததில் 43rd ஆனுவல் ஜென்ரல் மீட் நல்லபடியாக நடந்து முடிவடைந்திருக்கு. ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு மூணு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹைலைட். அதை தவிர நான் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஹைலைட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜியோ கிளாஸ் அதாவது நியூ மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட், இது வந்து ஹோலோகிராஃபிக் வீடியோ காலிங்கில் எனேபிளாக இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஜியோ கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒன்று சாதகமான செய்தி, கவனிக்க வேண்டியது. அடுத்த நியூஸ் என்னன்னா, நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல கூகுள் வந்து ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 43rd ஆனுவல் ஜென்ரல் மீட்டில் கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டிங் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சாதகமான செய்தியாக பார்க்கப்படுது. ஓகேவா? மூணாவது, இப்போ இருக்கிற இந்த COVID-19 இஷ்யூவால் அவங்களால வந்து சவுதி அராம்கோவோட டைப் பண்ண முடியல. ஸோ லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் சவுதி அராம்கோட பண்ணியிருக்கோம், பட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் பண்ண முடியலங்கிறத க்ளீனாக சொல்லியிருக்காங்க. இது மூணு தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை தொடர்ந்து வேற என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஆல்மோஸ்ட் இது வந்து 5G பிளானு, கூகுள் ஸ்டேக்கு, இது எல்லாமே வந்து ஜியோக்கு சாதகம், பட் ஆப்போசிட் கம்பெனிஸ்க்கு வீக்கில் சோடஃபோன் ஐடியாவும் ஏர்டெலும் இன்னைக்கு 6% கிட்ட ஸ்லிப் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ். இந்த ஸ்டாக் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கு, அதனால இன்னைக்கு வந்து ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் ஒரு 4% வரைக்கும் உயர்ந்தது. ஸோ ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் நியூஸு. இதை தொடர்ந்து அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் லால் பெத் லெபார்டரிஸ் வந்து இன்னைக்கு 2%க்கு மேல ஒரு உயர்வை கொடுத்தது. காரணம் என்னன்னா, ஆனுவல் ரிப்போர்ட்ல அந்த நிறுவனம் இந்த COVID-19 இம்பாக்ட் பெருசா பாதிக்காம ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்தது. பங்கு விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்ராய் ரியாலிட்டி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 81% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். 152 கோடியிலேருந்து 28 கோடியாக வந்து சரிஞ்சிருக்கு, அண்ட் ரெவென்யூவும் 80%க்கு மேலே ட்ராப். ஸோ ஓப்ராய் ரியாலிட்டிக்கு இது ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். மைண்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம். காரணம், Q1 ரிசல்ட்டில் அவங்க லாபகரமான ரிசல்ட் அறிவிச்சது, பங்கு விலை உயர்ந்திருக்கு. விப்ரோ ஷேர்ஸ் வந்து 16% இன்னைக்கு ஏற்றம். காரணம் என்னென்னா, Q1 ரிசல்ட் லாபகரமாக வந்தது, பங்கு விலையை வந்து நல்லா உயர்த்துச்சு இன்னைக்கு காலையில். ஸோ விப்ரோட சார்ட் எடுப்போம், நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். விப்ரோட சார்ட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் ட்ரெண்டும் பூஸ்டப்பில் தான் இருக்குது. 266 பிரேக் பண்ணும்போது 253 ஸ்டாப்லாஸை வச்சுட்டு இந்த ஸ்டாக்ல கவனம் செலுத்தலாம். அடுத்தது, பந்தன் பேங்கோட Q1 ரிசல்ட் வந்துருச்சுங்க. 550 கோடி ப்ராஃபிட், ஆனால் 31% டிக்ளைன் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 804 கோடி லாபம் காமிச்ச பந்தன் பேங்க் இந்த வருஷம் 550 கோடி தான் லாபம் காமிச்சிருக்கு, ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ பந்தன் பேங்க்கு இது ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்டட் தகவல்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ரிலையன்ஸ் ஜியோவோட அறிவிப்பு, அதுக்கப்புறமா வந்து பந்தன் பேங்கோட Q1, அப்புறம் இன்ஃபோசிஸோட ஏற்றம், விப்ரோவோட ஏற்றம், அப்புறம் எஸ் பேங்கோட FPO. இன்னைக்கு எஸ் பேங்கோட FPO ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து எஸ் பேங்க் FPO அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து எஸ் பேங்க் FPO ஸ்டாக் வந்து இறங்கி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் மார்க்கெட் பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.